இந்த காட் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஆயில் மாதிரி இருக்கும். இந்த அக்கா வந்து ஹவுஸ் கீப்பிங் அக்கா. This is my favorite part of the day. So, அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நானும் சாப்பிட போகிறேன். ஹே கைஸ், குட் மார்னிங். டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் இருக்கேன் நினைக்கிறீங்களா? நான் வந்து இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து எந்திரிச்சேன், எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே ப்ளாக் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அதே மாதிரி எங்கள் அம்மா ரெண்டு பேருமே அட்மிட் ஆகிருக்கோம். எதுக்காக அட்மிட் ஆகிருக்கேன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் இப்போ வந்து சொல்லிடுறேன். எனக்கு வந்து இந்த டிஸ்கு பல்ஜ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் வந்திருக்கேன். எங்கள் அம்மா வந்து ஆர்த்ரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன், எழுந்திரிச்சி ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகுது, நீ ஃப்ரெஷ் ஆகலை. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30. ஏர்லி மார்னிங் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கஷாயம் கொடுப்பாங்க எம்டி ஸ்டொமக்கில். ஸோ அதுதான் இப்போ நான் குடிக்க போகிறேன். அம்மா ஆல்ரெடி மருந்து குடித்தாச்சு. நான் இன்றைக்கி லேட்டு. ஸோ 6 AM போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எங்கள் காட்டேஜ் நம்பர் C4. என் பேர் எழுதிருக்காங்க, டெய்லி இப்படி தான் வரும் மருந்து. ஸோ மருந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம் குடிக்கிறது. அதே மாதிரி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துருச்சு, டீயும் வந்து வந்துருச்சு. 8:01 PM. இந்த மருந்து குடிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம். இப்போ நான் உங்களுக்கு ரூம் டூர் காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிதான் இருக்கும் காட்டேஜஸ் வெளியே. நான் சாயந்தரமாக வந்து உங்களுக்கு வெளியே சுற்றி காமிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து தங்கியிருக்கோம். ஸோ ரூம்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. என்டர் ஆன உடனே வந்து ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. நிறைய பேர் வந்து இங்கே கேஸ்லாம் வச்சு குக் பண்ணிலாம் சாப்பிடுவாங்களாம். நாங்கள் ரெண்டு பேருமே பேஷண்ட்டுங்கிறனால எங்களுக்கு ஃபுட்டு வந்து வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து தெரப்பி ரூமு. இப்போ தெரப்பி ரூம் காட்டிடுறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரி கிருஷ்ணர் இருக்கார். அங்கே எப்பவுமே வந்து அந்த விளக்கு வச்சுட்டு அப்போ தான் வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கே தான் டெய்லி வந்து தெரப்பி நடக்கும் அம்மாவுக்கும் எனக்கும். இந்த காட் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஆயில் மாதிரி இருக்கும். இங்கே 6 feet வரைக்கும் படுக்கலாம், அந்தளவுக்கு நீளமான காட்டு. இங்கேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்ட் ஒரு பாத்ரூம் இருக்குது, கீசர் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு பெரிய அண்டா சேரு. இங்கே தான் குளிக்கலாம் வைப்பாங்க. ஸோ இந்த தெரப்பி ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 doors. ஒரு டோர் வந்து இங்கே இருக்குது, இன்னொரு டோர் வந்து இப்போ நான் வந்த டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணால் அப்படியே வந்து பெட்ரூமுக்கு வந்து போயிடலாம். இது பெட்ரூமுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டோரு. ஸோ இங்கே வந்து என்னோடய லேப்டாப் வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இருக்குது. ஹலோ. ஸோ ஈஸியாக எல்லாம் இருக்குது. ஸோ விண்டோலேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெம்பிள் இருக்குது, தன்வந்திரி டெம்பிள். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். பிகாஸ் அரௌண்ட் 8:30 வந்து எனக்கு இல்லை அம்மாவுக்கு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு வந்து தெரப்பி வருவாங்க. ஸோ இந்த தெரப்பி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ருக்கணும். அம்மா வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ தெரப்பி ரூம் அங்கே இருக்குது. ஸோ அங்கே இருக்காங்க, நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 10:00 தான் எனக்கு ட்ரீட்மெண்ட்டு. இப்போது டைம் அரௌண்ட் 8:45 இருக்கும்னு நினைக்கிறேன். லாண்ட்ரி பேக் வந்து ரெடியாக இருக்குது. ஹவுஸ் கீப்பிங் வந்து கொடுத்து விட்டால் லாண்ட்ரி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அம்மா வந்து தெரப்பி முடிச்சாச்சு. ஸோ தெரப்பி ரூம் இஸ் ஃப்ரீ. இப்போ வந்து 10:00 ஆகுது. இப்போ எனக்கு வந்து தெரப்பி முடிச்சுட்டு
குளிச்சுட்டு நான் வரப்போகிறேன். அது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும். Hey guys, இப்போதான் வந்து தலை குளிச்சுட்டு வந்திருக்கேன். இங்க எப்படின்னா சோப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, பைத்தமாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் ஃபேஸ் வந்து செப்பரேட்டாக வாஷ் பண்ணிக்குவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெர்மா வைப், இதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணியாச்சு, செம்ம க்ளீனாக இருக்குது. நேற்று நைட்டு வந்து நான் ரெட்டினால் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து வைட்டமின் இ யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நியூட்ரிடாக்கோட வைட்டமின் இ லோஷனு. ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம், சன்டேன் வந்து ரிமூவ் பண்ணும். இது யூஸ் பண்ணிகிட்டே வந்து ஸ்கின் நல்லா ஹெல்த்தி ஆகிறது வந்து தெரியும். அவ்வளோதான், இன்றைக்கி வந்து நான் சன்ஸ்கிரீன் எதுவும் வேர் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஸோ நான் எனக்கு வந்து தெரப்பியில் இருந்தப்போ இங்கே பக்கத்தில் தன்வந்திரி டெம்பிள்லேருந்து பிரசாதம் வந்தது. டெய்லி பேசிஸில் வந்து நம்மளுக்கு வரும் இங்கே பிரசாதம். இப்போ ஒரு லிப் அண்ட் சீக் டென்ட் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து TNW லிப் அண்ட் சீக் டென்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேட், நேச்சுரல் ஷேட் கொடுக்கும். அவ்வளோதான், நோ மேக்கப், நத்திங், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குக்கும்பர் சூப்பு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், நல்லாதான் இருக்கு. ஸோ சூப் குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12:00 ஆகுது. ஸோ 11:45-12 கிட்டே இருக்கும். இப்போ நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ எடிட் பண்ண போகிறேன். இப்போது நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து 10 days வீடியோவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போது 20th வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 31st ஆகிடுச்சு. ஸோ பாஸ்ட் 11-12 இங்கே தான் இருக்கோம். இனியும் ஒரு 4-5 இங்கே தான் இருப்போம். ஸோ அதனால் வீடியோ வந்து இங்கே எப்படினாலும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஆல்ரெடி எடுத்த ஷார்ட்ஸ் தான் வந்து நான் டெய்லியும் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ எடிட் பண்ண போகிறேன். ஒரு 1.5 hours to 1 hour ஆகும், டிபெண்டிங் ஆன் த வீடியோ. 12:00 கரெக்டாக ஃபுட்டு வந்துடும். நான் அது வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன், யார் ஃபுட் கொண்டு வருவா அப்படிங்கிறது காமிக்கிறேன். சாப்பாடு வந்துருச்சாடா? சரி, 1:00. இந்த அக்கா வந்து ஹவுஸ் கீப்பிங் அக்கா, க்ளீன் பண்ண வந்திருக்கிறாங்க. கட்ட பேசுகிறீங்க, கேமராவில் பேசி இது வந்து யூடியூப்ல. அப்படியா? ஸோ வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். இப்போ வந்து இன்றைக்கி ஆக்சுவலி லேட் ஆகிடுச்சு, 1 hour ஆகிடுச்சு. யூஸ்வலாக 12:30 இங்கே சாப்பிட்ருவோம். ஸோ அம்மா சாப்பிட்டுட்ருக்காங்க, நானும் சாப்பிட போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ரைஸ் இருக்குது, கொத்தமல்லி ரைஸ் இருக்குது, அதே மாதிரி சப்பாத்தி, அப்புறம் வெண்டைக்காய், பருப்பு, அப்புறம் சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், ரசம் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலி நான் இங்கே வந்ததுலேருந்து கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்ருக்கேன் முன்னாடி சாப்பிட்றதை விட, ஆனால் வெயிட் போட மாட்டேங்குது. ஏம்மா இங்கே எப்படின்னா வந்து ஃபுட்டில் வந்து ரொம்ப அந்த உப்பு, காரம், எண்ணெய் எதுவுமே இருக்காது. ஃபுட்டு வந்து ரொம்ப அப்படியே உப்புச்சப்பு இல்லாமல் இருக்கும். ஏம்மா லைட்டாக இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த தண்ணி காய்கள் மட்டும்தான் வந்து இங்கே கொடுக்குறாங்க. இந்த கேஸி ஃபுட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஏ கைஸ், தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ வந்து டாக்டர் வந்துட்டு போனாங்க, அதுக்கப்புறம் தண்ணி வந்து சுடுதண்ணி ஃபில் பண்ணாங்க. இங்கே இந்த பதிமுகம் அந்த தண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் வேணுங்கிற மருந்தெல்லாம் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. நாளைக்கு தெரப்பி அந்த மசாஜ்க்கு வேணுங்கிற ஆயில்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. டீ அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு ரெடியாக. ஸ்நாக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூஸ்வலாகவே இந்த ஸ்நாக் தான் வாங்குவோம். இந்த நேந்திரம் பழம் இருக்குல்ல, அது வேக வச்சது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரீட்மெண்ட் டைம் வந்து இந்த
ஆரஞ்சு இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, புளிப்பான ஃப்ரூட்ஸு, அது எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த கேஸி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதாவது இந்த ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பொட்டேட்டோ, பீட்ரூட்டு, அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. திஸ் இஸ் மை ஃபேவரட் பார்ட் ஆஃப் த டே. ஏன்னா எனக்கு வேக வச்ச நேந்திரம் பழம் வந்து ரொம்ப பிடிக்கும் வீட்லேயே. ஐம் கோயிங் டு ஹாவ் சம் டீ, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு வெளியே போவோம். ஹே கைஸ், இப்போ வந்து நான் கீழே வந்து ஒரு வாக் போக போகிறேன், அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சுற்றி காமிக்கிறேன். Two hours later. Hello, Kaka. Hey guys. இங்க ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் இருக்கு, அங்க உட்காந்து இருக்கோம். இங்க வந்து டெம்பிள் இருக்கு. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 6:00 ஆகுது. நாங்க ஒரு 6:45 தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இங்க வந்து நானும் அம்மாவும் உட்காந்து இருக்கிறோம். டெம்பிள் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஹே காய்ஸ், ஐம் பேக். டெம்பிள்லேருந்து வந்தாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:10 ஆகுது. இங்கே டின்னருக்கு அது தவிர வந்து எல்லா மருந்தெல்லாம் வந்துடுச்சு. இங்கேயும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து நைட் சூட்டுக்கு மாறிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஹே காய்ஸ், ஐம் பேக். எனக்கு திடீர்னு இங்கே வந்து பிம்பிள் அதிகமாயிருக்கு. டைம் வந்து 7:45. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து வீட் தோசை. ஆக்சுவலி இங்கே வீட் தோசை ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஃபுட் சாப்பிட போகிறோம். டின்னர் முடிச்சுது, அதுக்கப்புறம் நாங்கள் மருந்தும் வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ நான் வந்து இப்போ படுக்க போகிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30-8:45 தான் ஆகுது. ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அண்டில் வி மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. சீ யூ, டேக் கேர், பை பை.